வணக்கம் தமிழ் உறவுகளே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த பெரியூர் ஸ்ரீ செல்வம் அவர்களின் கலையை தான் பார்க்க போறோம். அந்த காலத்திலிருந்து ஒரு காலை வளர்த்த ஒரு நல்ல மனிதனை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். மலர் பூ பூத்து குளமெல்லாம் தான் சிரிக்க, கள்ளி மரம் பூ பூத்து கருவண்டும் தான் மணக்க, அள்ளி மலர் குடத்தோறும் ஆவாரம் கிளைவடிக்க, நந்தவன பூ எல்லாம் நறுமணவும் தான் மணக்க, கானகத்து மயிலெல்லாம் கால் சலங்க இட்டாட, கண்மணியே உனி காணாமல் காகமும் கரையிதடி, நீ வரும் திசையெல்லாம் தீர்த்தை மலை புலியதடி. வணக்கம் அம்மா, உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? 30 வருஷம் வளர்க்குறேன் தம்பி. உங்க ஊர் பேர் என்னன்னா? என் பேர் பெரியசிலி. பெரியசிலி? பெரியவர்சிலி. பெரியவர்சிலி. உங்க குடும்பத்தை பத்தி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்கம்மா. நீ சொல்லுமா. எங்க குடும்பமா, எங்க வீட்டுக்காரர் விவசாயம்தான். ஆனா எங்க வீட்டுக்காரர் ஆசிரியர். ஆசிரியர். நான் வந்து சாதாரண படிப்புகார உள்ளவங்க தான். எனக்கு 4 பையன், ஒரே பொண்ணு. ஒரு பொண்ணு வந்து இராணுவத்தில் பணியாற்றுறதுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய பையனுங்க அந்தோணி ஜெயராஜுக்கு அடுத்தது தாமஸ் சரளானந்தம். 3வது பையன் பேரு, 5வது பையன் பேரு செல்வம், 6வது பையன் பேரு பாப்பு அமர்ந்து. 30 வருஷமா இதுலயே நீங்க எத்தனை காளைகள் இதுவரை வளர்த்திருப்பீங்க? இது வரைக்கும் காளை வந்து 3 காளையா, கருப்பு வந்து கருப்புன்னு வந்தது, அதுக்கப்புறம் ஒரு 2 மாடு, கருப்பு தான் பெரிய மாடு, நின்னு பயிர மாடு. இதுவரை நீங்க எத்தனை ஊர் வந்து வாடியில ஊத்திருப்பீங்க? இதுவரைக்கும் நான் இதுவரைக்கும் ஒரு 100 ஊர் நான் அடைச்சிட்டு வந்திருந்தேன். 100 ஊர் அடைச்சிருக்கீங்க. 100 ஊர்ல இதுவரைக்கும் என்னென்ன பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்கணும்? அப்ப இப்பதானே சைக்கிள், இப்பதானே போறாங்க. அப்ப எல்லாம் சைக்கிள் ஏதோ வாடகை கொடுப்போம் அடைப்போம், இப்ப தானே எல்லாமே கிடையாது. இப்ப டால்மியாபுரம் அடைச்சோம், டால்மியாபுரத்துல சைக்கிள் கொடுத்தாங்க, இருங்கலூர்ல ஆட்டுக்குட்டி கொடுத்தாங்க, அப்புறம் சேரு கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் விரும்புறதுல மாடு நல்லா வருதாங்க, கட்டில் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த அப்ப இருக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் இப்ப இருக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் அது மாதிரி எல்லாம் வராது. அப்ப இருக்கிற ஜல்லிக்கட்டுல என்ன, அது என்ன என்ன மாடு விட்டோம்னா கடைசி வரைக்குமே நல்லபடியா பாயும், நல்லா வரும். இப்ப என்ன ஒரு 10 அடி கூட பாய மாட்டேங்குது, ஒண்ணுமே நல்லா மாட்டெல்லாம் பெரிய மாடுன்றாங்க. அப்ப எல்லாம் அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் நீச்சிடுமே. 1 கிலோமீட்டர் இருந்தாலும் பாடு கடைசி வரைக்கும் பாய்ச்சிதான் போய் ஆகணும். இப்ப எல்லாம் வந்து இப்ப எல்லாம் ஆளுக்கு தந்தாப்புல காசு கொடுத்து மாடு அடைக்கிறாங்க. அப்ப எல்லாம் அப்படி கிடையாது, திறமைக்குதான் பிரேசி. ஜல்லிக்கட்டுல இப்ப டோக்கன் எல்லாம் தராங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? நீங்க எது மூலமா? எங்களுக்கு தம்பி எங்க ஆளுக்கு தந்தாலும் காசு கொடுத்தா ஒரு மாதிரி டோக்கன் கொடுக்கறாங்க. காசு கொடுத்தாங்கன்னா இப்ப பிரைஸுக்கு 5000 கொடுத்தா அதுக்கு மாதிரி டோக்கன் கொடுக்க வீடு தெரிய வருது. ஒண்ணுமே கொடுக்கலன்னா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்றாங்க. ஆளுக்கு தகுந்தாப்புல பண்றாங்க, பிரைஸ் வாங்கி கொடுக்கறவங்களுக்கு தான் டோக்கன் கொடுக்கறாங்க. கீழ் மட்டம் இருக்கிறவங்களுக்கு டோக்கன் போக மாட்டேங்குது. ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஜல்லிக்கட்டு காளையை வாடியில் அடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் ட்ரைன் அப் பண்ணுவீங்க? ட்ரைனிங் நல்லபடியா தீனி கொடுப்போம் தம்பி, தீனி கொடுத்து நல்லபடியா அடைச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். மித்தபடி நாங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது இல்ல. இது வரைக்கும் நாங்க மாடுக்கு மாடு அடைப்போம், அது பாட்டுக்கு வந்துடும். யாருக்கும் நாங்க வந்து அவனை யாராவது இவனை யாரெல்லாம் சொல்றது இல்ல, அடைச்சு நாங்க பாட்டுக்கு வந்துடும், அது பாட்டுக்கு வந்துடும், அவ்வளவுதான். அதை பத்தி எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம மாடு வாடி கொண்டு போறப்ப எப்படி வரும் மாடு? மாடு பாட்டி நம்ம எல்லாம் மனசு மாதிரி தான், இன்னும் 1000 பேர் நானும் அது பாட்டி எங்களோட பின்னுக்கு தான் வரும். எந்த ஒரு வரைக்காது எதுவுமே செய்யாது. சுருக்கடிக்கிற இடத்துல அது எங்களை தவிர வேற யாரும் அடிச்சாலும் பாயும் தம்பி. மாடு எங்களை தவிர வேற யாரும் வந்தாலும் மாடு பாயும், சுருக்கர் அடிக்கிறத விட. நாங்க அடிச்சோம்னா எங்க கூட வந்துடும், அது ஒண்ணு செய்யாது. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு வேடிக்கைக்கு ஒரு சில நேரத்துல 5000 ரூபாய் செலவாகும்.
சராசரியா 5000 செலவாகும் வச்சுக்க. 5000 2000 சூழ்நிலை இருந்தாப்பா பக்கத்து ஊர் அப்படிதான். ஜல்லிக்கட்டு தவிர மஞ்சுவரட்டு வடத்துல நீங்க மாடு கட்டிருக்கீங்க? வடத்துல இது வரைக்கும் நான் போட்டதில்லை தம்பி. மஞ்சுவரட்டுனா புதுக்கோட்டை பக்கத்து அடைச்சிருக்கேன், பம்பன் எல்லாம் நிறைய அடைச்சிருக்கேன், இந்த கில்லுக்கோட்டை எல்லாம் அங்கெல்லாம் அடைச்சிருக்கிறான். அங்கெல்லாம் வந்து அடுத்த மாதிரி பாட்டு போயிடும், அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்காக அங்கிட்டு கூட்டிட்டு போவாங்க. அடைப்போம் ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தீவனம்லாம் இது மாதிரி வைப்பீங்க? தீவனம் வந்து பருத்தி கொட்டை உளுந்த குரணை பச்சரிசி தவிடு பச்சரிசி மாவு இதை போட்டு வைப்போம் தம்பி. உங்கள்ட்ட இருக்கிறதுலயே கட்டுத்தரையிலேயே உங்களுக்கு மிகவும் விருப்பமான மாடுனா? எங்க மாடு கருப்பு மாடு இறந்துச்சு தம்பி. நான் 25 வருஷமா வளர்த்தேன். அது நல்லா சுத்தம் நல்லா வரும் தம்பி. இதை வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தோம், செங்கல் கருப்பு கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தோம். கோயிலுக்கு தான் புள்ள மாதிரி தான் வளர்த்தேன். இந்த பிறகு இங்கே தான் அடக்கம் பண்ணியிருப்பேன். இதான் இதை வரைக்கும் அது போன விருப்பாடு எங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் கொடுத்துருச்சு, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. செத்தது இருந்தது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இறந்த விருப்பாடு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இப்போ அதுக்கு பார்த்தா அதுக்கு தான் அந்த மாட்டை ஒன்று வாங்கிட்டு கொடுக்குறேன். இல்லை அதுக்கப்புறம் இப்போ எத்தனை மாடு நம்ம வச்சிருக்கோம்? இது விருப்பாடு இப்போ 3 மாடு இருக்குது. 3 மாடு 3 மாட்டோட பேர் எல்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாமே என் பேர் தான், செல்வம் தான், பெரிய சொல்லி செல்வத்து மாடு தான் சொல்லுவோம். மற்றபடிலாம் கிடையாது. எல்லாம் எந்த மாடா இருந்தாலும் கருப்பே ஆகத்தாலும் பெரிய சொல்லி செல்வத்து மாடு தான் சொல்லுவோம். 2021 ஜல்லிக்கட்டு கொரோனாவெல்லாம் நடக்கலை, இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இது என்ன பண்ண மனுஷன் இயற்கையில் வரும்போது என்ன பண்ண, நம்மளுக்கே மனுஷன் உயிர் வாழ்க்கையே இல்லை, நம்ம என்ன பண்ணணும், அவங்க பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுவோம். நல்லா தான் வச்சிருப்பாங்க அவங்க, கவர்மெண்ட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம சூழ்நிலை நம்மளே உயிரே பெரிய கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்க, அதுக்காக தானே பண்ணுறாங்க. இருந்தாலும் மன கஷ்டம் தான், இருந்தாலும் என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்புகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கொரோனா டைமில் ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குற என்ன பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் சமமாக நினைக்கணும். இந்த பழைய மாரி வேடிக்கையில் ஊருக்கு ஊர் பார்க்க வச்சு வச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அந்த ஒரு ஈகோ வராது. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ டோக்கன் வாங்கிக்கின்றாங்க. பழைய சில பழைய மாதிரிலாம் அந்த வந்து ஊருக்கு ஊர் பார்க்க வச்சுட்டு போவாங்க, அவங்க வந்து ஓட்டிட்டு வாங்க அடங்கலாம், அதுதான் நல்லபடியாக இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து ஒரு எவ்வளோ தான் காசு செலவு பண்ணால் ஒரு நிம்மதி இல்லை. 2022 ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு மாடுபிடி வீரர்கள் யாரையும் தப்பா சொல்ல மாட்டேன், அது அவங்க திறமை, மாடு திறமை மாடு திறமை, இதை வந்து தப்பா சொல்ல. நானும் எவ்வளவு பேர் என்னென்னமோ பேசுவாங்க, மாடுகிட்ட நம்ம மாடுகிட்ட திறமை இருக்கு ஏறி போற அவ்வளவுதான். நான் அதெல்லாம் இது வரைக்கும் யாரையும் ஒன்றும் சொன்னதில்லை. இது வரைக்கும் நான் ஏறா ஏறிங்க, நான் இதை வரைக்கும் நீ ஏறாதெல்லாம் சொல்லவே மாட்டேன். மாடு தான் திறமை ஏறிங்க, அது மாதிரி யாரையும் திட்டலாம் மாட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொன்னது கிடையாது இது வரைக்கும் யார்ட்டி போய். ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு போறப்ப நீங்க எத்தனை பேர் போவீங்க? நாங்கள் 20 பேர் போவோம் தம்பி. 20 பேர் போவோம் தம்பி. ஜல்லிக்கட்டுக்கு போறப்ப ஒரு மாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? அதான் சொல்றது தம்பி, ஒரு மாட்டுக்கு வந்து இப்ப கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்தாகணும், எல்லாம் பண்ணி ஆகணும். இப்பெல்லாம் வந்து சும்மா போனாவே செலவாகுது, எப்படியா இருந்தாலும் ஒரு 5000 செலவாகும் வச்சுக்கோ தம்பி. இல்ல சும்மா வச்சுக்க, வண்டி வாடகைலாம் இருக்குது, வண்டி எல்லாம் நம்ம சொந்த வண்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. வண்டி இல்லாதவங்களுக்கு வாடகை 2000 3000 வண்டிக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லாமே பண்ணாதான் கூட வருவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப வந்து இந்த காளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப இந்த காளை வந்து எத்தனை வருஷமா நீங்க தம்பி கண்ணுட்டி வீட்டுல போட்ட மாடு, வீட்டு மாடு தம்பி, வீட்டு மாடு தம்பி. இதை வரைக்கும் யாரு வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் தம்பி. இதை வரைக்கும் இந்த மாட்டை வந்து இதை வரைக்கும் பட்டி வாசல் இது வரைக்கும் யாருமே அருகுனது கூட கிடையாது. யாரு வேணாலும் சொல்லலாம், எத்தனை லட்சம் ரூபாய் மாடு, 10 லட்சம் 20 லட்சம்லாம். இதை வரைக்கும் என்னோட பொறுத்தளவுக்கு யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, பெரிய சொல்லு, இதை வரைக்கும் என் கண்ணுக்குட்டி இதை வரைக்கும் எவனுமே அருகுனது கிடையாது. இப்போ 3 காளைகள் வச்சிருக்கீங்க, இந்த 3 காளையுமே இங்கே உங்க வீட்டில் பிறந்த? இது தம்பி, இது வீட்டு மாடு, அது வீட்டு மாடு சின்ன கண்ணுட்டி, அது வந்து இப்போ வாங்கிட்டு வந்தேன். அது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தது? உத்தம சீலேருந்து வாங்கிட்டு வந்தேன் தம்பி. இப்போ இருக்கிற மாட்டில் உங்களுக்கு இந்த மாட்டுக்கு எத்தனை பல்லு கூடியிருக்கு? இது தம்பி இப்போ வந்து இது பல்லு சேர்ந்துருச்சு, இது மாடு வயசாயிருச்சு. ஏன்னா வயசு இப்போ 20 வருஷமா நிற்குது தம்பி, வயசாயிருச்சு. மாடோட வயசு வந்து 5 வருஷம் 17 வருஷம் தான் மாட்டோட வயசு. நம்ம தீனியில வச்சுக்கிட்டு நம்ம வளர்க்கறது தான் 25 வருஷம் வரைக்கும் வளர்த்தோம். ஜல்லிக்கட்டு காளை கட்டுத்தல யாரு வேணா பிடிக்கலாமா? எங்க வீட்டுக்குள்ள எங்களே தவிர வேற யாரும் பிடிக்க முடியாது. நினைச்சவங்களா பிடிச்சாங்களா, மாட்டுக்கு அறுத்த அளவுக்கு போயிருந்தது. இல்ல இல்ல, நம்மளை தவிர எங்களை தவிர வேற யாரும் பிடிக்க முடியாது. எங்க குடும்பத்துல யாரு வேணாலும் பிடிக்கலாம், வேற யாரும் பிடிக்க முடியாது. அதுல வந்து ஒரு மாடு வந்து கிராஸ் பண்ணி மாடு இறங்கிச்சு, அது அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அது பிற்பாடு இன்னொரு மாடு, அது பிற்பாடு மாடு வாங்குறப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து உத்தம் செல்ல இருக்காரு மைனர்ல, அவர்கிட்ட ஒரு மாடு இந்த பெரிய கருப்பு மாடு வச்சுருந்தான். அதை வந்து போய் கேட்டதுக்கு அவர் வந்து நீ வச்சுக்கன்னு கொடுத்தாரு. கொடுத்தாருன்னா வெறும் 101 ரூபாய்க்கு தான் மாடு கொடுத்தாரு.
அன்னைக்கு 10,000 ரூபா போறோம், ஆனா 101 ரூபாய்க்கு கொடுத்தாரு. கொடுத்து நான் வாங்கிட்டு வந்து வந்து வளர்த்தேன். வளர்த்த ஏற்பாடு நான் சங்கிலி கருப்பு கோயில்னு கருப்பு கோயிலுக்கு அந்த கோயிலில் விட்டு சாவு அளவுக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க. ஆனா அதுலேருந்து நல்லா பாஞ்சிச்சு மாடு கொடிக்க. இப்ப லால் நொடி கொடிக்காதருல 10-12 வருஷம் அடைச்சிருக்கிறேன். அப்புறம் கோக்குடி அடைச்சிருக்கிறேன், அப்புறம் தம்பம்பட்டி அடைச்சிருக்கிறேன், கிள்ளிக்கோட்டை அடைச்சிருக்கிறேன், நிறைய ஊர் அடைச்சிருக்கேன், பம்பன் அடைச்சிருக்கிறேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இருங்களூர், 3 இருங்களூர், தெற்கு இருங்களூர், வடக்கு இருங்களூர், புறத்தாக்குடி, எல்லா இருங்களூருமே அடைச்சிருக்கிறேன். இங்கே சுற்று கிராமம் இல்லை, எல்லா கிராமமும் மாடு மாடு அடைச்சிருக்கிறேன். நல்லா அந்த மாட்டால் எனக்கு நல்ல பேர் பிரியதலி செல்வத்து மாடு வருதுனாவே தனி மரியாதை கொடுப்பாங்க. நல்லா நானும் நடந்துக்குவேன். என் மாடு அந்த அளவுக்கு வரும். யார் ஏறினாலும் மாட்டுக்காரங்களாம் ஏறவங்களாம் இது வரைக்கும் நான் அடைச்சதும் கிடையாது, தொல்லவும் கொடுத்தது கிடையாது. ஏன் நம்பி பழகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தவிர மித்தபடி எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ஒரு கருப்பு காளை வளர்த்தேன்னு சொல்லுங்க, அந்த காளை எதனால இறந்தது? இறந்ததுன்னா வயசு ஆயிடுச்சு தம்பி, 22 வருஷம் வளர்த்தேன் தம்பி. 2001 வாங்கிட்டு வந்தேன். அங்கே வாங்கிட்டு வரும்போது அங்கே 5 வருஷம் வளர்ந்துச்சு, என்கிட்ட வரப்ப 2 பல்லு, அதுலேருந்து 20 வருஷமா மாடு வளர்ந்துச்சு. வயசு ஆயிடுச்சு தம்பி, வயசு ஆயிடுச்சு இறந்துருச்சு. ஆனால் அந்த மாட்டை எவ்வளோ பேர் விலைக்கு கேட்டாங்க, நான் கொடுக்கல, என் பிள்ளையாக தான் நான் வளர்க்குறேன், நான் என் பிள்ளை மாரி வளர்க்குறேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்துட்டு நான் வீட்லேயே அடக்கம் பண்ணிட்டேன். மாடு வந்து வந்தாலும் வந்தீங்களா சாப்பிடுங்களா என்ன வேணுமோ தரேன், மாட்டை பத்தி பேசாதீங்கன்றேன். ஏன்னா நான் மாட்டை கொடுத்துட்டு நான் மாடு வாங்க முடியாது, எனக்கு உள்ள பொருள் என்கிட்ட தான் இருக்கணும். எனக்கு பிற்பாடு அது எனக்கு தான், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் இப்ப எது இருந்தாலும் என்னோட பொருள் யாரு. இப்போ வந்து அந்த காலத்து ஜல்லிக்கட்டு வந்து வேற, இப்போ இந்த காலத்து ஜல்லிக்கட்டு வேற. இப்போ உங்களுக்கு வந்து அந்த கால ஜல்லிக்கட்டுல வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த கால ஜல்லிக்கட்டு வந்து என்ன? ஜல்லிக்கட்டுல தம்பி மாட்டுக்கும் மனுஷனுக்கும் மாட்டுக்காரங்களுக்கும் மரியாதை கொடுத்தாங்க, ஏத்தங்காரங்களுக்கும் மரியாதை கொடுத்தாங்க. மாட்டுக்காரங்களும் சரி ஏத்தங்காரங்களும் எந்த ஒரு மன வரத்தை இல்லாமல் சோசியலாக மாடு அடைப்பாங்க. என் மாடு அடைக்க போனால் அவங்க வருவாங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நண்பன் மாரி தான் நடந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ வந்து ஒரு ஈகோவில் தான் ஓடுது. அப்போ அப்படி கிடையாது, மாடு அடைக்க போறேன்னா மாட்டுக்காரங்களாம் நான் தம்பம்பட்டிக்கு போனேன், தம்பம்பட்டிக்கு போட்டுட்டு போய் மாட்டை அடைக்கும் போது நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஏத்தக்காரங்க கூட என் மாட்டுக்கு வந்தாங்க. என் மாட்டுக்கு வந்து பட்டியில் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு இந்த நம்ம 30-40 பேர் நின்று என் மாடு அடைக்கிறப்ப எல்லாம் சேர்ந்து வெளியே வந்தாங்க. எல்லாம் மாட்டை அறுத்து விட்டுட்டு ஏத்தக்காரங்க கூட எல்லாம் வெளியே வந்தாங்க. வந்துட்டு நம்ம மாடியா நல்ல மாடு விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் வந்தாங்க. அதுமாரி கடைசி வரைக்கும் பாஞ்சிட்டு வந்துச்சு. அந்த ஒரு இதெல்லாம் அன்னைக்கு உள்ள ஒரு ஈடுபாடு இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஆளுகள் நாலு நீ ஆளுன்னு தான் பேசுகிறாங்க. தவிர ஒரு மனிதனாக மனிதனாக மதிக்கல. அவங்கவுங்க யார் காசு இருக்கிறாங்களோ ஒருத்தர் சைக்கிள் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் போடுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது, யாராக இருந்தாலும் ஒரு மரியாதை, வாங்க உட்காருங்கன்னு வாங்க. வீடு தேடி பார்க்க வந்தப்போ இருந்த ஒரு இது இன்னைக்கு மரியாதை. அன்னைக்கு வீடு தேடி வந்தாங்க பார்க்க வைப்பாங்க, வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்துடுவாங்க, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போவாங்க, வந்துடு போய் போனோம்னா அந்த மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு எந்த மரியாதையுமே கிடையாது, காசு கொடுத்து நிம்மதி இல்லை. டோக்கனை கொடுக்குறாங்க, ஆள் பார்த்து ஆள் டோக்கனை கொடுக்குறாங்க, ஒரு இதே கிடையாது. என்ன ஒருத்தளவுக்கு காசு இப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி டோக்கனை கொடுக்குறாங்க, காசு 1000 ரூபா கொடுத்தா ஒரு மாதிரி டோக்கனை கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கே ஒரு அந்த காலத்தில் வந்து ஓப்பன் வேடிக்கை வந்து எல்லாரும் வந்து உள்ளே இறங்கி மாடு எல்லாமே நல்லா பார்த்தாங்க, மாடுகளும் நல்லா வந்துச்சு. அந்த அதில் தான் மாடு இன்னைக்கு இருக்கிற வேடிக்கைலாம் மாட்டே கிடையாது. அன்னைக்கு வந்து மாடு கடைசி வரைக்குமே தப்பிச்சாகும், கடைசி கவர் போடுற வரைக்குமே மாடு அன்னைக்கெல்லாம் பிடி அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் இந்த 10 அடி தரணோட மாடுன்றாங்க, அன்னைக்கெல்லாம் என்ன கடைசி வரைக்குமே கவர் போகிற வரைக்குமே மாடு ஏறுவாங்களே, அன்னைக்கு இருந்த இது இன்னைக்கு கிடையாதுல்ல. இப்படி ஒரு சூழ்நிலைலாம் கிடையாது. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஓப்பன் அடிக்க மாதிரி நிறைய எல்லா வீரர்களும் இறங்கி மாடு பிடிக்கலாம். இந்த காலத்தில் வந்து ஒரு பேட்ச் கொண்டு செக் பண்ணுறாங்க, நம்ம கையில் அதிகாரமே கிடையாதுங்க. இன்னைக்கு மாட்டுக்காரங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, மாடு வளர்த்தவங்க மரியாதையே கிடையாது. மாட்டுக்காரன்னா மாட்டாம மட்டமாக நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க நினைக்கிற தப்பு கணக்கு இதான். அவங்க நாங்கள் பிள்ளையாக தான் வளர்க்குறோம், நாங்கள் நல்லபடியாக தான் வளர்க்குறோம். அவங்க நினைக்கலாம் தப்பு கணக்கு, நாங்கள் பிள்ளையாக தான் வளர்க்குறோம், நல்லபடியாக தான் வளர்க்குறோம், நல்லா தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அவங்க என்ன மாட்டுக்காரனா மாட்டுக்காரன் மாதிரி நினைக்கிறாங்க, அது தப்பு. கவர்மெண்ட்டே நினைக்கிறதா தப்பு, மாட்டுக்காரனா மாட்டுக்காரன் நினைக்க விடாது. மனுஷன் நாங்கள் பிள்ளை மாதிரி தான் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பம்பட்டி அந்த மாதிரி வந்து வேடிகள் ஏற்றி மாடு ஏற்றிட்டு போயிருக்கேன்னு சொன்னீங்க, எது மாதிரி மாடு ஏற்றி அந்த காலத்தில் வந்து பார்க்க வீடு தேடி பார்க்க வைப்பாங்க. 4 மாடு 3 மாடு எங்கள் உள்ளூருக்குள்ளே சேர்ந்து எல்லாம் ஏற்றிட்டு போவோம், எல்லாம் ஏற்றிட்டு போய் மாடு அடைப்போம். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு இடையில வந்து ஒரு 5 வருஷமா வேடிக்கை இல்லை, அதுல வந்து அந்த மாதிரி டைம்ல வந்து இப்ப காளைகள் வந்து நிறைய பேர் கறிக்கும் அந்த மாதிரி வித்துக்கிட்டாங்க. நீங்க வந்து அந்த காலத்துல நாங்க பிள்ளை மாரி வளர்த்துக்கிட்டு தான் இருந்தோம், கடைசி வரைக்கும் நாங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அதே மாதிரி தான் இருக்கிறோம்.
இப்ப வந்து தம்ம மட்டும் இந்த மாதிரி பெரிய வேடிக்கையில் அடைச்சிருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பான இந்த காலை எந்த நல்லா பண்ணிருக்கு? இது இதை பெரிய மாடு வந்து அது எல்லா ஊர்லயுமே பண்ணும், எல்லா ஊர்லயுமே தம்ப மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துச்சு. தம்பமட்டி, கோக்குடி, இருங்கலூர், மூணு இருங்கலூருமே, வடக்கு இருங்கலூர், தெற்கு இருங்கலூர், லாலுகுடி, லாலுகுடிலாம் நின்று பாஞ்சிச்சு. தம்மட்டி இங்க அடைச்சேன்னு சொன்னீங்களா, அது வந்து எந்த வருஷத்துல வந்து அடைச்சீங்க? 2007 தம்பி. 2007 எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் தம்பி. எத்தனைதான் எவ்வளவுதான் கோடி கணக்குல பணம் இருந்தாலும் அந்த 10,000 பேர் 5,000 பேருக்கு முன்னுக்கு நம்மளுக்கு பேரை சொல்றாங்க. பாரு, காசு தான், காசு பெருசு இல்ல, மனுஷனோட பேர் தானே. யாரா இருந்தாலும் தெரியாதவங்க கூட பாத்து பேசுவாங்க, காசு பணம் அந்த வீட்டுல வச்சிருந்தா யாருக்கு என்ன தெரிய போகுது? இந்த மாட்டாலதான் நம்மளுக்கு பேரு. ஜல்லிக்கட்டு காளையா இங்க இருந்து களத்திலிருந்து வீட்டுல இருந்து ஏத்துறப்ப எப்படி ஏத்துவீங்க? நான் போய் சாமி முறைப்படி கோயிலுக்கு சாமி விட்டுருக்கேன். அந்த கோயில போய் சூட கொளுத்தி சாமி கும்பிட்டு முறைப்படி நாங்க சாமி கும்பிட்டு தான் மாட்டு ஏற்றுவோம். என்ன சொல்றேன்னா, நல்லபடியா இந்த கொரோனா வந்து நல்லபடியா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியா எல்லாம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா எடுத்துனா நல்லபடியா வேடிக்கை நடக்கும். இப்ப வந்திருக்க கவர்மெண்ட்டும் நல்ல கவர்மெண்ட் தான், நம்மளுக்கு சாதகமா தான் இருக்குது, நடத்துவாங்க ஈடுபாடா. பண்றதுக்கு கொரோனா ஒண்ணு மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கிருச்சுன்னா நல்லபடியா நடத்தலாம். வேடிக்கைக்கு வேடிக்கை இல்லை, எல்லா விஷயத்துக்குமே கோயில் திருநாளா நின்று போய் கிடக்குது 2 வருஷமாவே. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க வந்து இப்போ வந்து காலையில் 3 காலை வளர்க்குறீங்க, பசுமாடு வளர்க்குறீங்க, ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு. காலையில் வச்சு நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து விவசாயம் தான் தம்பி, விவசாயம் தான். நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் மாடு வளர்க்குறோம். விவசாயத்தை பண்ணி கூலி வேலைக்கு போவோம், போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தம்பி. இப்ப இந்த காளைகள்லாம் வளர்க்குறீங்க, வீட்டுல வந்து உங்களை வைஃப் அந்த மாதிரிலாம் வந்து ஏன் அந்த மாதிரி காளை வளர்க்குற அப்படின்னு சொல்லி எங்க கூட போறது அளவுக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு வேலை இல்லை. என் பேர் இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் பாச்சை மாடுற உன் வேலையை நீ பாருறானுவேன். என்ன இதை வந்து நீ இப்ப நீ சுத்த ஆட விளாட்ற, அதை அதை பத்தி நான் பேச தேவையில்லை. ஏன் சௌரியத்துக்கு நான் என் மாடு வளர்க்குறேன், அதை பத்தி பேசாதன்றேன். யாரா இருந்தாலும் அதை வந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. நீ எனக்கு உழைப்பு இல்லை, நான் சம்பாரிச்சு என் மாட்டை வளர்க்குறேன், என் பிள்ளைய மாதிரி வளர்க்குறாரு அப்படின்ட்டு. இப்போ வந்து நீங்கள் காளையை வந்து வளர்க்குறீங்க, அப்போ வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து எந்த மாதிரி அதை வந்து பிள்ளையெல்லாம் பிள்ளை மாதிரியே அந்த பிள்ளைகளாம் அந்த மாட்டுக்கிட்டாலும் பிள்ளை மாதிரியே பழகும். தம்பி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து மாமா வந்து மாடு வளர்க்குறாரு, அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு மாடு உங்களுக்கு பிடிக்குமா? காளை வளர்க்குறதுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நீங்களும் போயிருக்கீங்களா? எந்தெந்த ஊர் போயிருக்கீங்க? இருங்கலூர் மட்டும். இருங்கலூர் மட்டும் போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து காளை வளர்க்கறதுல விருப்பம் இருக்கா? இப்போ வந்து இன்னும் நீங்க பெரிய ஆளாகி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போவீங்களா? அந்த மாதிரி காளை வளர்க்கறது உங்களுக்கு ஆசை இருக்குமா? மாடு வளர்ப்பு மாட்டை எடுத்து அழிக்க விட மாட்டீங்க? அழிக்க மாட்டேங்க. போடுவாங்க, அது வந்து வாடகை கொடுத்தாவே போதும். அப்ப எல்லாம் வாடகை 4 மாடு 5 மாடு சேர்த்து ஓட்டிட்டு போவோம். எல்லாம் மொத்தத்துக்கு 1,000 ரூபாய் வாடகை கொடுத்து அதை வந்து வாடகைக்கு போயிட்டு வந்தா போதும். எங்களுக்கு கை காசு தேவையில்லை. அப்ப எல்லாம் வந்து குடுக்கறத குத்து வளர்ப்பு கொடுப்பாங்க, குண்டாங்க கொடுப்பாங்க, அதை வாங்கிக்குவோம். அப்ப எல்லாம் வந்து விருப்பப்படாத கொடுத்தத நாங்களாம் கண்டிச்சு எல்லாம் கேட்க மாட்டோம். அப்பயும் தள்ளுவாடி தான் போட்டிருப்பாங்க. இல்ல, அப்ப வந்து 3 மணிக்கு தான் வேடிக்கை, 2 மணிக்கு தான் வேடிக்கை ஆரம்பிக்கும். அப்ப வந்து ஒரு மாவட்டத்துக்கு 5 வேடிக்கை நடக்கும். ஒரு மாவட்டத்துக்கு 4 வேடிக்கை 5 வேடிக்கை நடக்கல, மாடு பிரிச்சிடும். ஒரு வேடிக்கை இப்ப ஒரு இப்ப திருச்சி மாவட்டம்னா 4 வேடிக்கை நடக்கும். இப்ப மனத்தாமலை நடக்கும் கிட்டக்கிட்ட 4 பக்கம் 4 பக்கம் மாடு பிரிஞ்சிடும். அப்ப அந்த மாடு வந்து 200 மாடு தான் வரும். அப்ப மாடு நாங்க பாட்டுக்கு ஓட்டிட்டு போக ஒரு மாடை அடைச்சிட்டு வருவோம் ஒரு மாட. அப்ப அடைக்கடைக்க வேடிக்கை கடைசியில 5-6 மணி 5 வேடிக்கை முடிச்சிடும். அப்ப இருந்த ஒரு இது இல்லைங்களா? இன்னைக்குதான் இன்னைக்கு விடியத்துக்குள்ளே காலையில நடிச்சு சாயந்தரமே முத நாளே ஓட்டிட்டு போற மாதிரி வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு 4 வேடிக்கை 5 வேடிக்கை ஒரு மாவட்டத்துக்கு நடந்துச்சுன்னா அப்ப இவ்வளவு தொல்லை இருக்காது, எப்போதுமே ஃப்ரீயா இருக்கும் மாட்டு வேடிக்கை. பழைய வேடிக்கையில கருப்பு மாட்டை அடிச்சப்ப அது எப்படி எல்லாம் பாஞ்சிருக்கு? கருப்பு மாடை அடைச்சப்ப முத வந்து போட்டுல பார்த்து தவிர்த்து போய் போயிடுச்சு. போயிட்டு முத முத இதுலதான் பாஞ்சு, முத மேட்டு இருக்கிறதான் நின்று பாய ஆரம்பிச்சு, பாய் தொழுவத்துல பாய்ஞ்சு, அப்புறம் திருமாட்டில பட்டியிலேருந்தே பாய ஆரம்பிச்சு, அப்படியே பாய ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் சாவ அளவுக்கு நின்று தான் பாய்ஞ்சு. கருப்பு மாடு இல்லாத எங்களுக்கு அது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன தெரிஞ்சாலும் அது மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு பிறந்தாலும் வரந்தாலும் நம்மளுக்கு அது மாதிரிலாம் வராது. நைட்ல எல்லாம் இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைச்சா தம்பி, நீங்க வந்து எழுப்பி சத்தம் போடும், எழுப்பி வந்து நாங்க எட்டி பார்ப்போம். வந்து பாத்துட்டு தான்
எத்தனையோ பேர் எங்க போலீஸ் கேஸ் எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. போலீஸ் கேஸ் என்னைய பிடிக்க வந்தப்ப கூட மாடுதான் சத்தம் போடுச்சு. வந்து பார்த்தா போலீஸ் இருந்தாங்க. நான் அப்படி ஒதுங்கி போயிட்டேன். அப்புறம் தான் நான் என்னை பார்த்தவங்க தான் மாடு சத்தம் போட முடிச்சு. போலீஸ்காரங்க போயிட்டாங்க. அதுக்கு பார்த்தேன் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து அதெல்லாம் வந்து தெய்வம் தான். எனக்கு வந்து அதுமாரி உருவம் எத்தனை பேர் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு அப்ப எல்லாம் மாடு விலையே இல்லை. அப்ப எல்லாம் வந்து 5000 10000 25000 தான் மாடு விலை. அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தை. மாடை பத்தி பேசாதீங்க, நான் புள்ள மாரி வளர்க்குறேன், அதை பத்தி பேசாதீங்க. பழைய கருப்பு மாட்டோட பேரை இந்த இருக்கிற மாடு எடுத்து கொடுக்கணும். இது இப்ப இந்த செவலா இருக்குங்களே, இது சின்ன கண்ணுக்குட்டியிலேருந்து இதை வரைக்கும் போறது 25 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. இதை வரைக்கும் கண்ணுக்குட்டியிலேருந்து இதை வரைக்கும் யாருமே அருகுனதும் கிடையாது. இதை வரைக்குமே யாரும் எவ்வளவோ சொல்லுவாங்க என் மாடு அந்த அப்படி பாயுது. இன்னைக்கு வேணாலும் சொல்றேன், இன்னைக்கு என்னைக்கு வேணாலும் அத்து பாருங்க. இன்ன வரைக்குமே யார வேணாலும் கேட்டு பாருங்க, என்ன வரைக்கும் என் மாட்டை அருவுனதே கிடையாது. இது வரைக்கும் கண்ணுக்குட்டில சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து வரைக்கும் அடைச்சிட்டேன். இது வரைக்கும் யாரும் அருவுனது கிடையாது. கட்டினவே அகலது. நீ எவ்வளவு பேசாலும் ஓட விட்டேன். இதுதான் அவங்க அந்த கருப்பு காலைங்களோட போட்டோங்களா? ஜல்லிக்கட்டு காலை இந்த காலையை போட்டா பாக்குறப்பெல்லாம் அவங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? இன்னொரு தெய்வமா தான் நினைப்பான். நம்ம தெய்வம் தான் நினைப்பான். ஒவ்வொரு நேரத்தில் கலைஞர் எனக்கே கண்ணு கலங்கும். பார்க்கும் போதெல்லாம் ஒரு கண்ணு கலங்கும். இருந்தாலும் இதோட இது வராதுங்க. எவ்வளோதான் இப்போ எவ்வளோ பேர் தொழுவத்தில் போய் நான் அடைச்சேன்னா என்னை எவ்வளோ தான் கூப்பிடாதாலும் என்னென்னா திரும்பி கூட பார்க்காது. நான் இப்போ அவ்வளோ பேர்த்த பாயும் நான் பக்கத்தில் நினைப்பேன். என்னை ஒதுக்கிட்டு தான் பாயும். என்னை பாயன் நோக்கத்தில் இருக்காது. போய் கடைசியில் தொழுவம் முடிஞ்சு போச்சுன்னா இப்போ நின்று அது பண்ணிக்கிட்டு நாங்கள் போய் அது பாட்டுக்கு எந்த ஒரு எத்தனை பேரும் இப்போ இதெல்லாம் விளக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எங்களை காலி பண்ணுவோம். அது அந்த நாங்கள் நின்னாங்கன்னா இன்னைக்கே தான் வருவோம். அப்படி மாடை அறுத்துட்டு பின் பண்ணுவோம். எங்கள் கூட தான் வந்து பாயும். ஆனால் எங்களே பாயாது அடுத்தவங்களாம். இப்போ வந்து இடையில வந்து கொஞ்சம் 5 வருஷம் வேடிக்கை இருந்துச்சு. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வந்து போராடி தான் மீட் எடுத்தாங்க. அந்த போராட்டத்துக்கு நீங்க கலந்துருக்கீங்க? கலந்துருக்கேன். திருச்சியில போய் கலந்துருக்கேன். அந்த போராட்டத்தை கலந்த போது எப்படி இருந்தது? மாடு வளர்க்குறவங்களும் மாடு இல்லாத போராட வந்தவங்க தான் நிறைய பேர். மாடு இருந்து வந்தவங்க கம்மி. மாடு எதுக்குமே என்னன்னு தெரியாதவங்க தான் நான் போராட்டத்துல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்ப போராட்டத்துல இருந்து கலந்துக்கிட்டீங்க. கலந்துக்கிட்ட போது கண்டிப்பா அந்த ஜல்லிக்கட்டு வந்து மீட்டிங் எடுத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. ஆமா எல்லாமே நடந்துச்சு இல்ல தம்பி. அதுலயும் மெட்ராஸ் ரொம்ப தீவிரமெல்லாம் நடந்துச்சு தம்பி. இப்போ வந்து இதில் வந்து லாரன்ஸ் தான் மெயின். ஃபுல்லாகவே மெட்ராஸை பொறுத்தளவுக்கு அவர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணவர். அவர் தான் எல்லாம் செஞ்சார். வேற யாருமே வந்து இருக்கலாம். ஆனால் அவர் தான் ஃபுல் அவ்வளோ பேர்த்துக்கு 10000 பேர்த்துக்கும் சாப்பாடை கொடுத்து அவங்கள வந்து கேவலமாலாம் பேசினாங்க. இதே இது நம்ம பிஜேபி அவருக்குன்னா அவர் கூட சொன்னார் என்னென்னமா பண்ணுவாங்க. மட்ட ரகமாக பேசினாங்க. அதுக்கு பதிலடிலாம் கொடுத்தாங்க. யாருமே இது வரைக்கும் அந்த ஒரு அறிகுறியில் யாருமே இது வரைக்கும் அதுமாரி எண்ணத்துல யாரும் பழகல. எல்லாமே சராசரியா எல்லாமே மரியாதை தான் கொடுத்துருந்துட்டாங்களே தவிர அப்படின்னு சொல்லி அந்த பேர்னா அந்த நல்ல. இப்போ வந்து ஜல்லிக்கட்டுல வந்து ஆர்வம் உள்ளவங்க இல்ல மாடு வளர்க்குறவங்க இவங்க மட்டும் தான் அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்களா இல்ல ஒட்டுமொத்த இது வந்து வீர விளையாட்டோட ஒட்டுமொத்த? இப்ப வந்து லாரன்ஸ் எல்லாம் என்ன தெரியும் மாட்டை பத்தி? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. படம் நடிக்கிறாரு அவரு வந்தாராம். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கெல்லாம் செய்யணும். அவர்தான் அவருலாம் வந்து ஒரு ஈடுபாடம் எல்லாம் எடுத்து செஞ்சாங்க. தெரியல வந்து நியூஸ் கேள்விப்பட்டுதான் நாங்க அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல இருந்து வந்து மாடு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தான் உங்களை பார்க்க வந்தோம். பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து 2022 மென்மேலும் நம்ம வளர்க்குற ஜல்லிக்கட்டுக்கால ரொம்ப பேர் வாங்கறதுக்கு என்னோட நன்றியை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் நான் வீடியோ எடுத்ததுக்கு தம்பி ரொம்ப நன்றி சொல்றேன். நான் ரொம்ப மரியாதை செஞ்சு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஒண்டமில்லாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் ஒன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்துடு நீ இளந்தமிழா. தாய்மொழி யாவர்தம் தகவிர் காற்றுவான் காய்மொழி யாவர்தம் கடிந்து மாற்றுவான் வாய்மொழியை தப்பிடா வகையில் ஆற்றுவான் வீர தமிழன். வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த அனைத்து ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதுதான் அவரோட செல்ல பிள்ளை. அதாவது அவரோட பிள்ளையா வந்து எண்ணிட்டு இருக்க மாடு இந்த மாடு தான். இது வந்து நெருக்கி 20 வருஷமா இந்த மாட்டை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. வளர்த்த வந்து ஒரு 100-150 மாடிக்கு வேலை இந்த காலையை வந்து அவிழ்த்துருக்காங்க. இப்போ இந்த பெரியவசியல் கிராமத்தையே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பேர் சொல்லும் பிள்ளை மாதிரி இருக்குது. அந்த காலத்துலேருந்து வந்து யாரும் அந்த மாதிரி வந்து காளையை வந்து பின்பற்றி வளர்த்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து காலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலை தான் வந்து ஃபுல்லையாக வந்து இந்த மாட்டை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாங்கப்பா அந்த வெள்ளைக்காலையை பார்ப்போம். அந்த வெள்ளைக்காலை தான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்த மாடு. வாங்க அந்த வெள்ளைக்காலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட வெள்ளைக்காலை. இப்போ தான் அந்த காலையை வாங்கியிருக்காங்க. இது வந்து வாங்கின காலை. இப்போ வந்து இந்த காலையை பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் பிறந்த காலை. இப்போ அவங்க ஒரு சின்ன காலை வாங்க வந்து இப்போ அவங்க அந்த கருப்பனோட வந்து சமாதியை பார்ப்போம். 1990 கருவறையில் உருவான கருப்பனை உன் கல்லறையை காணும் பொழுது என் கண்கள் கலங்குகிறது. 1990 வந்து இந்த காலை வந்து பிறந்திருக்கு. கருப்பங்கால இவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துருக்கு. அந்த காலை இவங்க மறக்க முடியாமல் அதுக்காக இவங்க வந்து சமாதி கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமாதி வந்து இப்போ நிறையா பேர் வந்து இந்த காலத்து அந்த காலத்துலேயே வந்து மாடு வளர்த்தவங்க வந்து யாரும் இந்த மாதிரி வந்து
செஞ்சது இல்லை. ஆனால் அவங்க வந்து ரொம்ப பாசத்தோட அவங்க வீட்டில் வளர்த்த ஒரு புள்ள மாதிரி வந்து இந்த கலரை கட்டியிருக்காங்க. மேலும் மேலும் யாரும் இப்போ அந்த காலத்துலேருந்து ஏதாவது மாடு வளர்த்துருந்தீங்கன்னா எந்த ஒரு காலையும் விற்றுக்கூடாதீங்க, எந்த ஒரு இது கறிங்க முடிஞ்சாலும் புள்ள மாதிரி வளங்க.